இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டபுள் பாட்டம் ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்தெந்த சார்ட்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பார் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், லைன் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனையும் ஸோ ஒரு லோ ஒன்று ஃபார்ம் பண்ணுதுங்க இல்லையா, ஸோ இந்த லோவிலிருந்து ஒரு அட்வான்ஸ் ஒன்று போயிருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10-20% இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அதுக்கடுத்துதான் இந்த ரெண்டு லோ இருக்குங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லோ அண்ட் செகண்ட் லோ, இந்த ரெண்டு லோவும் ஃபார்ம் ஆனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு லோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ அப்படி ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து அப் டு 3% வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அலௌடு, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லோ இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ரெண்டு லோவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருந்தால் பெட்டர், அப்படி சேமாக இல்லை அப்படின்னா அப் டு 3% வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். 3%க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம 3% வரைக்கும் வந்து இந்த பேட்டர்னை வேலிடாக கன்சிடர் பண்ணிவிட்டு 3%க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு நாட் வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது வால்யூமை வாட்ச் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து வாட்ச் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ஸோ இந்த பேட்டர்னில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழே இறங்குதுங்க இல்லையா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து வால்யூம் வந்து கம்மியாயிட்டு வர மாதிரியும், ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸோ அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ மார்க்கெட் எகெயின் என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து மேலே ஒரு அட்வான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுவே மறுபடியும் மார்க்கெட் அங்கிருந்து கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாகவும், அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் மேலே போகும்போதும் ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அது நம்மளுடைய சாய்ஸ் தான், வால்யூமை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு வேணும் அப்படின்னா வால்யூமை கன்சிடர் பண்ணலாம், ஸோ வேணாம் அப்படின்னா வால்யூமை விட்டுறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நெக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெக்லைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் லைன்னு சொல்லலாம், நெக்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கணும், ஓகேங்களா? இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இந்த நெக்லைன் இருக்குங்க இல்லையா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனோடனையும் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போது இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களா, இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த பேட்டர்னோட இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் இருக்குங்க இல்லையா, இந்த லோ வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த பேட்டர்னோட சைஸ். இதில் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதோ ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டார்கெட்டாக வந்து வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டாக வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னோட லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னோட லோக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட 50% வந்து வைப்பாங்க, அதாவது இந்த பேட்டர்ன் சைஸ்லேருந்து 50% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விதத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த பேட்டர்னோட லோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸாக வந்து நாம் ப்ளேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி
நமக்கு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டுனா என்ன, என்னென்ன வகையான ட்ரெண்ட் இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ப்ரிய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ இது டவுன் ட்ரெண்ட் தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இந்த லோவிலிருந்து இங்கே ஒரு ஹை, இந்த ஹையிலிருந்து இங்கே ஒரு லோ, இந்த லோவிலிருந்து இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளால் ஈஸியாக வந்து இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பேட்டர்னை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் இருக்குங்க இல்லையா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டமுக்கு ரெண்டு லோ ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னாலும் அப் டு 3% வரைக்கும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து அலௌடு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலிட். இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன். ஸோ நெக்லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸ் ஆச்சுங்க இல்லையா, ஸோ அந்த பீக்கை வந்து எடுத்துங்க. ஸோ அந்த பீக்கை மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த நெக்லைனுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போது இந்த பிளாக் கலர் இருக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெக் லைன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனையும் கவனிக்க வேண்டியது ப்ரிய ட்ரெண்டு. ஸோ ப்ரிய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் லெவலில் ரெண்டு லோ ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுவும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த பேட்டர்னை வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போது இங்கிருந்து இது இது இது. ஸோ இப்போது டபுள் பாட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டபுள் பாட்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம நெக்லைனும் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் எது, டார்கெட் எது, ஸ்டாப்லாஸ் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எங்கே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ட்ரியை பொறுத்தளவுக்கு இதை பிரேக் அவுட் நடந்தோன்னே எடுப்போம். இந்த சார்ட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் வந்து இங்கே நடந்திருக்கு, இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட்டு. ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 45.27 இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி சேம் 45 சேம் பாயிண்ட் இதுதான் வந்து அதனுடைய பேட்டர்னோட ஹைட்டு. ஸோ பேட்டர்னோட ஹைட்டு தான் வந்து நம்ம டார்கெட்டாக வைப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த பேட்டர்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக போயிட்டு அங்கேருந்து தான் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், இங்கே டார்கெட் வைப்போம். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ், இதுதான் இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ். லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப்லாஸாக வைப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸில் 50% வந்து ஸ்டாப்லாஸாக வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்கெட் வைக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட 50% ஆஃப் சைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஃபுல் சைஸுக்கு வந்து ரெண்டாவது டார்கெட் வந்து வச்சுருவாங்க. ஸோ இது மாதிரி டார்கெட்டையும் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியும் வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு சில அனலைஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமனாக இந்த பேட்டர்னில் சொல்லியிருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஹைட், இந்த பேட்டர்னோட ஹைட் தான் வந்து என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட லோவில் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டபுள் பாட்டம் ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ், மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.